திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோபால்பட்டியில் பர்னிச்சர் மற்றும் ஜவுளி கடையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், முதற்கட்டமாக இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? அபிநயா, இப்ப பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் விஷ்ணு தேவி என்ற டெக்ஸ்டைல் உள்ளது. இது டெக்ஸ்டைல்ஸ் மட்டுமன்றி இந்த கடையில் பர்னிச்சர் வுட், விலை உயர்ந்த மரங்கள் மற்றும் பாத்திரங்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடையானது இந்த விஷ்ணு தேவி டெக்ஸ்டைல்ஸ் என்பது. இந்த விஷ்ணு தேவி டெக்ஸ்டைலில் அதிகாலை மர்மமான முறையில் இந்த கடையில் வந்து தீப்புகை வந்து பிளம்பு ஏற்பட்டவுடன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அதிகாலையில் ஏற்பட்டதனால் உடனடியாக ஃபயர் சர்வீஸிற்கு வந்து தகவல் கொடுத்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வருவதற்குள் அந்த கடையானது முற்றிலும் தீக்கிரையாகிவிட்டது. இந்த தீயிலும் சுமார் 2 கோடி மதிப்பிலான துணிமணிகள் மற்றும் பர்னிச்சர் பொருட்கள் எரிந்து சேதமடைந்து உள்ளது. அதிகாலை பொழுதில் இந்த தீ விபத்து நடந்த காரணத்தினால் இது மர்மமான முறையில் உள்ளது என்று அந்த கடைக்கு பாத்தியப்பட்டவர் சந்திரசேகர் என்பவர் சானார்பட்டி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த தீ விபத்தானது இயற்கையான மின்கசிவு காரணமாக நடைபெற்றதா, அல்லது இந்த கடைகளில் வைக்கப்பட்டுள்ள கணினி பொறிகள் மூலமாக நடைபெற்றதா, இல்லை முன் விரோதிகள் சம்பந்தம் காரணமாக தீ வைக்கப்பட்டு இந்த கடை எரிந்து நாசமாகப்பட்ட உள்ளதா என்ற கோணத்தில் சானார்பட்டி போலீசார் வந்து வருகின்றனர். இந்த தீயை அணைப்பதற்கு நத்தம் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த தீயணைப்பு துணையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி இந்த தீயை தற்பொழுது கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.